லைட்டாக ஒரு வேனில் சிக்கி அடியாகி போச்சு. ஆமாம், இப்போ வண்டி அங்கே நிற்கிது, அங்கே ஒரே இறச்சலாகனால நான் இங்கே வந்தேன். இப்போ உங்களுக்கு வண்டியை காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் நம்ம தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தேன், எல்லாத்தையும் ஓட்டினாப்ல எல்லாமே ஓகே. கடைசி நேரத்தில் ஒரு சின்ன பதட்டமாகி வண்டியை கொண்டு இடிச்சிட்டாப்ல, அதை உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், வண்டி ஓட்டும் போதோ பண்ணும்போதோ பதட்டப்படாதீங்க. பதட்டப்பட்டீங்கனாவே ஏதாவது ஒரு சிக்கலில் வந்து நின்றுடும். அதே மாதிரி வண்டி புதுசாக ஓட்ட கற்றுக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போதுன்னா ஃபஸ்ட்டு பிரேக் அடித்து பழகுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பதட்டத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, மேற்கொண்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து அழுத்தி, எல்லோருமே அந்த ஸ்கூட்டி ஓட்டும் போதே பாருங்களேன், ஒரு பக்கம் திரிக்கிட்டு ஒரு பக்கம் பிரேக் அடிச்சுக்கிட்டு தான் நிற்பீங்க. முதல்ல அந்த த்ராட்டில் பண்ணுறத விட்டுருங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்குறத விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரேக்கை பிடிச்சிங்கன்னா தான் வண்டி நிற்கும். நீங்கள் ஆக்சிலேட்டரையும் கொடுத்துட்டு வண்டியும் திருகினீங்க அப்படின்னா மேற்கொண்டு என்ன ஆகுனா இழுக்க தான் செய்யும் உங்களை. நேற்று நடந்த சம்பவமும் அப்படி தான். நான் இத்தனைக்கும் வண்டி இடிக்க போதுன்னு சொல்லி ஹேண்ட் பிரேக்லாம் இழுத்துட்டேன், ஹேண்ட் பிரேக்கு இழுத்தும் அவன் என்ன பண்ணிட்டான், ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டான், கொடுத்து பின்பக்கம் போய் லைட்டாக அடிச்சிருச்சு. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ அந்த இது. ஸோ அதனால் வந்து வண்டி ஓட்டும் போது பதட்டப்படாதீங்க, கவனமாக போங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபோன் பேசுகிறது அதெல்லாம் இன்னொன்று, ப்ரொஃபஷனல் டிரைவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா உங்கள் கவனம் ரோட்டு மேலேயும் இருக்கும், ஃபோன்லேயும் பேசுவாங்க. இருந்தாலும் சம்டைம் அவங்களுக்கே கவனம் செதறி வாய்ஸ் இது ஏதாவது ஒரு இதில் போய் இடிச்சிருவாங்க பண்ணிடுவாங்க. ஸோ வண்டி ஓட்டும் போது மட்டும் கவனமாகவும் ஃபோன் பேசுகிறது, எந்த ஒரு நினப்பும் அந்த இடத்துல வரக்கூடாது. உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுற மட்டும்தான் அந்த இடத்துல நினப்பாக இருக்கணும். அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் வண்டி யாராவது புதுசாக ஓட்டுறதா இருந்தால் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி ஓட்டினவங்களா இருந்தாலும் சரி, வண்டி எப்போ நிப்பாட்ட போகிறீங்க இல்லை ஏதோ ஒன்று குறுக்க வரப்போதுன்னா முதல்ல பிரேக் அடித்து பழகுங்க. கட்டடிச்சு போயிடுவோம், அப்படி போயிடுவோம், இப்படி போயிடுவோம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் ரிஸ்க்கு, சரிங்களா? ஓகே, நன்றி, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வண்டி இப்போது வேலை பார்க்கணும்னா கிட்டத்தட்ட இந்த இதெல்லாம் டென்ட்டெல்லாம் எடுக்கணும், இந்த இடம் ஃபுல்லாக இந்த இதெல்லாம் மேலே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த டூம் லைட்டோட உள்பகுதியெல்லாம் கலண்டுருச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம எடுக்கணும்னா ஒரு வண்டிக்கு மட்டுமே இந்த இதெல்லாம் டென்ட் எடுக்கிறதுக்கு மட்டுமே 4000 ரூபாய்ட்ட கேட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு தான் சொல்ல முடியுமா? அதுபோக பெயிண்ட்டுக்கு தனியாக கொடுக்கணும், அதுக்கு வந்து இந்த பீஸுக்கு மட்டும் இந்த இருக்க பீஸுக்கு மட்டும் 3000 ரூபா கேட்பாயலாம். இந்த மேலெல்லாம் அந்த நெளிஞ்சிருச்சு, அதோட வேனோட டிக்கி இடிச்சது இந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ வண்டியில் போகும்போது கவனமாக போங்க.